கடந்த சில நாட்களாக ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. நிறைய பேர் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் அவர்கள் எல்லாம் இப்பொழுது மிரட்டப்படுகிறார்கள். அவங்களுக்கு எப்படி வாயில் வந்து கல்லை போட்டு அதை வச்சு அடித்து அந்த ஜெல்லி ஸ்டோன் ஜெல்லி போட்டு அதை அவங்களை குத்தி அடித்து அதற்கு பிறகு அவர்களுடைய பல்ல கட்டிங் பிளேயர் வச்சு பிடுங்கி ஆணுறுப்புகளை தாக்கி இந்த மாதிரி பல வேலைகளை அவர் வந்து செய்திருக்கிறார். இவ்வளவு ஒரு கொடிய செயல், சட்டத்தை பின்பற்ற வேண்டிய அரசியல் சாசனத்தை பின்பற்ற வேண்டிய ஒருவர் காவல்துறை அதிகாரி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் பயன்படுத்தி இவ்வளவு கொடிய செயலில் ஈடுபட்டிருக்கு. திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் பல பேருடைய பற்களை உடைத்து ஆணுறுப்புகளை தாக்கி மிகப்பெரிய கொடிய செயலை செஞ்ச பல்வீர் சிங் ஐபிஎஸ் மற்ற போலீஸ் அதிகாரிகள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களை கைது செய்து ஒரு டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் செய்ய வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் முதல்வர், தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைமை அதிகாரி மூன்று பேருக்கும் புகார் அனுப்பியுள்ளோம். இந்த புகாரில் நம்ம பார்க்குறது என்னென்னா, ரொம்ப முக்கியமாக கடந்த சில நாட்களாக ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. நிறைய பேர் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் அவர்கள் எல்லாம் இப்பொழுது மிரட்டப்படுகிறார்கள். அவங்களுக்கு எப்படி வாயில் வந்து கல்லை போட்டு அதை வச்சு அடித்து அந்த ஜெல்லி ஸ்டோன் ஜெல்லி போட்டு அதை அவங்களை குத்தி அடித்து அதற்கு பிறகு அவர்களுடைய பல்ல கட்டிங் பிளேயர் வச்சு பிடுங்கி ஆணுறுப்புகளை தாக்கி இந்த மாதிரி பல வேலைகளை அவர் வந்து செய்திருக்கிறார். இவ்வளவு ஒரு கொடிய செயல், சட்டத்தை பின்பற்ற வேண்டிய அரசியல் சாசனத்தை பின்பற்ற வேண்டிய ஒருவர் காவல்துறை அதிகாரி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் பயன்படுத்தி இவ்வளவு கொடிய செயலில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டவர் வரை இன்று வரை கைது கூட செய்யப்படவில்லை அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்? பல காவல்துறை அதிகாரிகள் அவரோடு இருந்தவர் வந்து இன்னைக்கு டியூட்டியில் இருந்து கொண்டு அவர்கள் வந்து சாட்சியங்களை மிரட்டக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே ஒருவர் வந்து நான் கீழே விழுந்துதான் அடிபட்டு கொண்டேன் என்ற சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த என்கொயரி அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு நம்ம அறப்புரியக்கும் நினைக்கிறோம். என்கொயரி அதுக்கு கமிஷன் ஆஃப் காக்னிசபிள் அஃபன்ஸ் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் செய்யணும். இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் இந்த இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நேரடியாக மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வச்சு 164 ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கி நீங்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் ப்ராசிக்யூஷன் பண்ண வேண்டியதானே? அப்போ நீங்கள் இந்த காலதாமதம் என்பதே காப்பாற்றுவதற்கு, பல்வீர் சிங் ஐபிஎஸ்ஐ காப்பாற்றுவதற்கான வேலை என்று அறப்போர் இயக்கம் நினைக்கிறோம். அதனால் இந்த காப்பாற்றக்கூடிய வேலை நடக்கக்கூடாது. ஏப்ரல் 10 வரைக்கும் அப்படி ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏப்ரல் 15-20 தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கடைசியில் அதற்குள் அனைவரும் மிரட்டப்படுவிடுவார்கள். அவர்களுடைய நிலை மன அழுத்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், விக்டிம்ஸுடைய மன அழுத்தங்களை புரிஞ்சுக்கணும். அதனால் அரசு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய கம்ப்ளைண்ட்டையும் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி.